இன்னைக்கு நம்ம முருங்கக்காய் சாம்பார் செய்யலாமா? முருங்கக்காய் சாம்பார் செய்யிறதுக்கு தோரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சா ரொம்ப நல்லா அது வேகும். அதனால ஊற வச்சிருக்கிற அந்த தோரம் பருப்பை குக்கர்ல போட்டு பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் மூடிட்டு ஒரு 3-4 விசில் எடுத்தோம்னா பருப்பு நல்லா வெந்துடும். பாருங்க பருப்பு எவ்வளோ நல்லா வெந்து போயிருக்கு. இந்த முருங்கைக்காய் இந்த சைஸுகள கட் பண்ணியிருக்கு. அந்த முருங்கைக்காய் நான் இதில் போட்டுட்டு இருக்கேன். சாம்பார் பவுடர், சாம்பார் பவுடருடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு, பார்த்துடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு, உப்பு ஒரு 3-4, தக்காளி மிக்ஸி பண்ணி போட்டுட்ருக்குறேன். நைஸாக மிக்ஸி பண்ண தேவையில்லை, கொஞ்சம் அப்படியே மிக்ஸி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இது குக்கும், இது குப்பு ரெண்டு குக்கும் நான் போட்டுட்டு இருக்கிறேன். இல்லைனா இதுக்கு புளி கூட போடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன். சிலருக்கு தேங்காய் பிடிக்கலன்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிள்ளையும் ஒரே ஒரு வெறமிளகாய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கு, கடுகு, வெங்காயம், சீரகம், கருவேப்பிள்ளை, வெறமிளகாய் இது நான் சாம்பாரில் ஊற்றிருக்கேன். இப்போ இது குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு விசில்ல முருங்கைக்காய் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த முருங்கைக்காய் சாம்பாரை இப்போ பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அது மேலே கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி.